கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். மீண்டும் ஒரு சியாக இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான அப்புறம் லோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காணச்செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் எந்தெந்த தேவையோடு பாவமுடைய சந்தானத்துக்கு வந்திருக்கிறோமோ அந்த தேவையானது இந்த நாளின் செய்தியினோட எங்களுக்கு சந்திக்கப்படட்டும். இந்த செய்தி கேட்கிற எங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் ஆகஸ்ட் 22 வசனங்கள். சங்கீத புஸ்தகம் 79 அதிகாரம் வசனங்கள் 1-7. தேவனே, புரஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை திட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடலாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம். எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியைப் போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரகத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவர்கள் குடியிருப்பை பாழாக்கினார்களே. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு அடையாளத்தின் சத்தம். வர்த்தக புருஷருடைய பத்திரிகையில் காலத்தின் திரைக்கு அப்பால் நோக்கி பார்க்கிறீர்களா என்று வெளியிடப்பட்டுள்ள அந்த சிறிய தரிசனத்தை எத்தனை பேர் வாசித்தீர்கள்? அதில் இன்னும் ஒரு சில பிரதிகளே உள்ளன என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நண்பனே, அது உண்மையாயிருக்கிறது. நீங்கள் அதை தவற விட்டுவிடும்படியான வாய்ப்பினை அடையக்கூடாது. நான் அது முதற்கொண்டு ஒரு வித்தியாசமான நபராக இருந்து வருகிறேன். அது உண்மையாயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் உங்களில் எவருமே விசுவாசிகளுக்காக தேவன் வைத்திருக்கின்ற அந்த மகத்தான பரலோகத்தை தவறவிட மாட்டீர்கள் என்றே நான் நம்புகிறேன். நீங்கள் தவற விடுவீர்களேனால் நீங்கள் இங்கே பூமியின் மேல் என்ன செய்து முடித்திருப்பீர்கள்? காரணம், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு எந்த நேரத்தில் செல்லப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை விட்டு செல்லப் போகிறீர்கள் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் அது உண்மையானால் அப்பொழுது நாம் அதை குறித்து ஆராய முயற்சிக்காதபடி மிகவும் புத்தியற்றத்தனமாக இருக்கக்கூடாதே. நாம் வேறு எந்த விதமான ஒரு தருணத்தையும் எடுத்துக்கொள்ள இடமளிக்க முடியாது. பாருங்கள், அப்படியே தேவனுடைய வார்த்தையையும் அதில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் விசுவாசித்து நினைவு கூறுங்கள். ஆமீன். ஒவ்வொரு மருத்துவமனை கட்டப்படுவதற்கும் குருட்டிற்கும் முடத்திற்கும் இந்த எல்லா காரியங்களுக்கும் இந்த வலிப்பு வாதத்திற்கும் உட்பட்ட சிறு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு துக்கத்திற்கும் ஒவ்வொரு தொல்லைக்கும் ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒவ்வொரு மாரடைப்பிற்கும் ஒவ்வொரு சுகவீனத்திற்கும் காரணம் என்னவென்பதை வெறுமனே நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? காரணம் என்னவெனில், ஒரு நபர் வார்த்தையின் ஒரு சிறு பாகத்தை சற்று அவிசுவாசித்தார். அது ஏவாலாய் இருந்தது. சாத்தான் அதை அவளுக்கு மேற்சாயமாக பூசினானே அல்லாமல் அதை அவளுக்கு மேற்கோளாக காட்டவில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்றான். இன்றைக்கு நீங்கள் அதை குறித்து மிகவும் அதிகமாகவே கேள்விப்படுகிறீர்கள். தேவன் ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். அவர் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பரிசுத்தத்தின் தேவனாயும் பாவத்தை கண்டு கொள்ளாமல் விட முடியாத ஒரு தேவனாயும் இருக்கிறார். ஏனென்றால் அதற்கான அபராதம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய அடிப்படை ஆதாரங்களின் பேரில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு கோபாக்கினையின் தேவனாய் ஒரு உக்கர கோபாக்கினையின் தேவனாயும் இருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் ஒரு கோபாக்கினையின் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். வெறுமனே நன்மையும் இரக்கமுமான ஒரு தேவனுக்கு முன்பாக அல்ல. இன்றிரவு அவர் உங்களுக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆனால் அந்நாளில் அவர் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருப்பார். ஆகையால் நண்பனே, நீ ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுவிடாதபடி நிச்சயம் உடையவனாயிரு. அது பலனை அளிக்காது. வெறுமனே ஒழுங்கற்ற விதமாய் அதனண்டை செல்லாதே. நிச்சயம் உடையவனாயிரு. இரட்டிப்பான நிச்சயம் உடையவனாயிரு. ஏனென்றால்
உனக்கு மற்றொரு தருணம் கிடைக்கிறதில்லை. நீ இங்கே பூமியில் இருக்கும்போது இதுவே உன்னுடைய தருணமாக இருக்கிறது. ஆமீன். வாசிக்கப்பட்ட வேதபாகங்களோடு கூட கர்த்தர்தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் மீண்டும் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மீண்டும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் மீண்டுமாய் கர்த்தாவே காலத்தின் கடைசியில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை நாங்கள் வெறுமனே கர்த்தாவே ஒரு பொழுதுபோக்காய் எடுக்காதபடிக்கு கர்த்தாவே எங்களுடைய முடிவின் வேலை நெருங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து, எடுத்துக்கொள்ளப்படுவதின் நிமிட நொடிகளில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து, இந்த நேரமே வார்த்தையிலே கர்த்தாவே நாங்கள் சரி செய்து கொள்ளாத காரியங்களை சரி செய்து கொள்ள அப்பா வார்த்தையின் முழுமையான பாகமாய் மாற, இந்த நேரத்துக்கு என்று வெளிப்படுத்தப்பட்ட அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்தை விசுவாசிக்க பெற்றுக்கொள்ள கிருபலியுங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரும் அப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ளாய் வர கிருபலிங்க. இந்த உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களோடும் சிக்கி கொண்டிருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்து அந்த எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.